உங்கள் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த ஐயா அவர்களுக்காகவும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆமேன், ஆமேன். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி ரெண்டு நிமிஷம் வாய்களை திறந்த ஆண்டவரே என்னோடு கூட பேசும், தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தகப்பனே ஒரு வார்த்தையாகிலும் சொல்லும், நாங்கள் சுகமாகும்படி ஒரு வார்த்தையோடு எங்களோடு இடைபடும், எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி வாய்களை திறந்து கேட்கலாம். கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். கொஞ்சம் உங்கள் சத்தம் எழும்பட்டும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா நீங்க சொல்லலாமா. ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை இங்க சொல்லலாமா. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா 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 கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 12:5-11 வரை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:5-11 வரை.
ஆமென். இன்றைக்கு நான் பேச போகிற ஒரு சில காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதே. ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில சிச்சைகளை அனுமதிக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் எல்லாருக்கும் சிச்சைகளை அனுமதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகளை தருவதற்கு முன்பாய், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் துவக்குவதற்கு முன்பாய், சில நன்மைகள் பெரிதான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு முன்பாய் ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார். தேவனுடைய சிச்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணாதே என்று எழுதி ஆரம்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த சிச்சை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. எல்லா மனுஷரும் வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிறார்கள். அது உலகத்தானா இருக்கட்டும், எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். இப்ப இயேசுவை அறியாதவர்களும் சோதிக்கப்படுகிறார்கள், இயேசுவை அறியாதவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களும் வேதனைகள் வழியாக நடந்து போகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லவில்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லி நம்முடைய அன்பு கூறுதலை ஆண்டவர் பேசவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவன் அவரை சிச்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிச்சைகளை அனுமதிக்க வேண்டும்? சிச்சை என்று சொன்னால் அது தண்டனை என்று பொருள். சிச்சை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பழக்கி வைத்தது என்று பொருள். சிச்சை என்று சொன்னால் ஒழுங்கற்று நடக்கிறவனை சரியான பாதையிலே, திசையற்று போயிட்டு இருக்கிறவனை ஒரு திசை காண்பித்து இதில் நட என்று சொல்வதுதான் ஆண்டவருடைய சிச்சை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆண்டவர் எல்லாரையும் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாக பாவிகளை கர்த்தர் நேசி, பாவங்களை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு நான் சொல்ல போகிற ஒரு சில காரியம் என்ன, இன்றைக்கு இந்த திருச்சபையிலே ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. இந்த கூட்டம் மாத்திரம் அல்ல, இன்னும் அநேக கூட்டங்கள் நம்முடைய திருச்சபைகள் உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு, அநேக பிள்ளைகள் உண்டு, அநேக கோயர் பிள்ளைகள் உண்டு. தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை உயர்த்துவதற்கு இந்த கிராமங்களிலே, இந்த பட்டணத்திலே இன்னும் அநேக கூட்டங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இரவு ஜபத்திலே கர்த்தர் உங்களை மாத்திரம் பிரித்தெடுத்து, ஏன் ஆண்டவர் உங்களை மாத்திரம் தேர்வு செய்து இந்த ஜபத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென், சத்தமா சொல்லலாமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்திலே பலர் இருக்கிறார்கள், இங்கே சபையிலே உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு, அவர்களுக்கு அவர்களும் தூங்குகிறார்கள். ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கு காலையில் வேலை இல்லையா? உங்களுக்கு காலையில் வேற ஊருக்கு எதுவுமே கிடையாதா? நீங்கள் நாளைக்கு தூங்க போறீங்களா? இல்லவே இல்லை. நமக்கும் வேலைகள் உண்டு, நமக்கும் பொறுப்புகள் உண்டு, நமக்கும் கடமைகள் உண்டு, நமக்கும் அநேக காரியங்கள் உண்டு. அவர்கள் எப்படி என்னத்தை செய்ய போகிறார்களோ அதே தான் நாமும் நாளைக்கு செய்ய போகிறோம். அப்போ இவ்வளவு காரியங்கள் மத்தியிலே, இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய சபையில் ஒரு இரவு ஜபத்தை வைத்திருக்கிறார்கள், அதில் நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இந்த காரியம், இந்த முழர்வு ஜபம் பல வாரங்களாய் அறிவிக்கப்பட்டது, அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, பல நேரங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. ஆனாலும் எல்லாரும் வந்தார்களா? ஹலோ, இது ராத்திரி நேரம் என்பதனாலே சில தூக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், அதனாலே கொஞ்சம் கவனமாய் கவனிக்கணும். ஆமேன். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இந்த திருச்சபையில் எல்லாருக்கும் விடுப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் வாங்க, முழு ஜெபம் 10 மணி to 1 மணி வரைக்கும் நடக்கிறது. எல்லாரும் வாங்க, தேசத்துக்காய் ஜெபிக்கணும், சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். ஆனால் திருச்சபைகளுக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு வந்த ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் மாத்திரம் கொண்டு வந்திருக்கும், அவர்களோடு கூட தான் கர்த்தர் பேச போகிறார். ஆமே. இதுல சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. நீங்கள் அன்பு கூறுவதல்ல,
நீங்கள் இயேசுவை நேசிப்பது அல்ல இங்க சொல்லப்பட்ட காரியம். நீங்கள் பிரயாசப்பட்டது அல்ல. நீங்க ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை முழு மனதோடு உம்மை துதிக்கிறேன், நான் முழு மனதையும் அன்பு கூறுகிறேன் என்கிற சொல்லுகிற காரியம் அல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்தான் அழைத்து கொண்டு வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்தான் பிரித்தெடுத்து தம்முடைய கானான் என்கிற தேசத்திற்கு கொண்டு வந்தார். போகிற பாதையிலே அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள், கர்த்தரை நிந்தித்தார்கள், கர்த்தரை அவமானப்படுத்தினார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தரே அவர் எப்படியெல்லாம் கோபப்படுத்த முடியுமோ, அவரை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியுமோ ஜனங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக உண்டு, அவர் எல்லாரையும் கூட்டு வந்தாலும் ஆண்டவர் அநேகமானவர் பேரிடத்தில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை, வனாந்தரத்தில் அவர்களை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு நேரத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள், தேவன் ஒரு மனுஷனை அன்பு கூறுகிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிச்சைகளை அனுமதிக்கிறார், சிச்சைகளை அனுமதிக்கிறார். நமக்கு தான் துன்பம் வரும், நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள் வரும், அவைகளில் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனுஷனுக்கும் உபத்திரம் உண்டும். நீங்க சொல்லலாம், ஒருவேளை ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஒரு ஆராதனை விடாம கால ஆராதனை வச்சா வந்துடுறேன், நைட் ஆராதனை வச்சா வந்துடுறேன், மத்தியம் வச்சா வந்துடுறேன், உபவாச கூட்டம் வந்துடுறேன், எல்லா ஆராதனைக்கும் வருகிற நான் என்ன பண்றேன், கஷ்டப்படுறேன், என் குடும்பம் இன்னும் கஷ்டத்தில் இருக்கு, என் பிள்ளைங்க வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, என் குடும்பத்தில் ஏன் ஒரு தருத்திரம், என் குடும்பத்தில் ஏன் ஒரு ஆசீர்வாதமற்ற சூழ்நிலை, என் வீட்டுக்காருக்கு ஒரு வேலை இல்லை, என் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் உண்மை தேடுறேன். ஆனால் என் எதிர் வீட்டுக்காரன், என் பக்கத்துட்டுக்காரன், என் சொந்தக்காரன் உங்களை தேடுறது கிடையாது, உங்கள் நாமத்தில் வந்து ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணது கிடையாது, அவன் ஆலயத்துக்கு வந்தது கிடையாது, அவன் ஒரு நாள் உண்மை துதித்தது கிடையாது, ஒரு நாளும் ஜெபித்தது கிடையாது, அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ அனுமதி, ஏன் ஆண்டவரே இவ்வளோ காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில இழப்புகளையும் சில விதமான சிச்சைகளை அனுமதிக்கும் பொழுது இப்பொழுது அது உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை கேள்விக்குறியாக இருக்கலாம், இந்த காரியம் இப்பொழுது நடந்தாதானே வாய்க்கும் நல்லா இருக்கும், இப்போ இந்த ஜபத்துக்கு பதில் இல்லைனா அன்னைக்கு கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், இந்த ஜபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு, அவன் ஜெபிக்க மாட்டேக்கான், அவன் கார் வாங்குறான், ஜெபிக்க மாட்டேக்கான், வீடு கட்டுறான், ஜெபிக்க மாட்டேக்கான், வேலை கிடைக்கு, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு தோல்வி, ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் கஷ்டம், ஜெபிக்கிறேன், முழுகிற ஜபத்துக்கு வாரேன், நான் விழிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில் துன்பம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அன்பு கூறுகிறது அல்ல, நான் யாரை நேசிக்கிறனோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சிச்சைகளை அனுமதித்திருக்கிறார். ஆமே, சிச்சை என்றால் என்ன அப்படின்னு நான் சொல்லும்போது அது தண்டனையா இருக்கலாம், நாம் செய்கிற சில காரியங்களிலே கர்த்தர் நம்மை தண்டிப்பார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், பார்க்கலாம், 10 வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிச்சித்தார்கள். யார்? இந்த உலகத்திற்குரிய தகப்பன்மார். இந்த உலகத்துக்குரிய தகப்பன்மார் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்ச காலம் நம்ம சிச்சிப்பாங்க. அதனால் என்ன அர்த்தம்னா ஒரு தப்பு செய்யும் போது அடிப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நம்ம அடிக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் பண்ணும்போது அவனுக்கு என்ன சின்ன பிள்ளை தானே விட்டுருவாங்க. ஆனால் ஒரு ஏஜ் வரும்போது ஒரு அறிவு, நல்ல இது நன்மை இது கெட்டது, இது பண்ணக்கூடாது இதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் ஞானம் வந்த பிறகு அவன் ஏதாவது தப்பு பண்ணால் என்ன செய்வாங்க பெற்றோர்? அடிக்க மாட்டீங்களோ, உங்கள் பிள்ளைங்கள ஒரு நாள் அடிக்க மாட்டீங்க, தப்பு பண்ணால் சேட்டை பண்ணால் அடிப்போம் தானே. அப்போது இதில் சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தின் தகப்பன்மார் கொஞ்ச காலம் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி, தங்களுக்கு அந்த பிள்ளை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அடிப்பாங்க. ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் அப்பா அடித்து விளாசுவார். எங்கள் அப்பாலாம் ஒரு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கேட்டேன் பேனா வாங்கிந்தாங்க அப்படின்னு, சின்ன வயசில் ஒரு பேனா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த பேனாலாம் எனக்கு வேண்டாம், அப்போ அந்த காலத்தில் ஃபவுண்டைன் பென் அப்படின்னா அது 40 ரூபா, அது அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணும். அந்த பேனாவை வந்து வாங்கிட்டோம்னா நம்ம தான் அன்னைக்கு ஸ்கூலில் கெத்து. ஒன்று அவன் ஜெல் பேனாவை வச்சு எழுதுவான், இன்னொருத்தன் 10 ரூபா இங்கே உட்காந்து எழுதுவான். ஆனால் அந்த கேட் இந்த 40 ரூபா பெண்ணு ஃபவுண்டைன் நினைக்கிறேன், இந்த ஒரு ப்ரௌன் கலர் ஒரு பேனா உண்டு தெரியுமா, அதை வச்சு எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அன்னைக்கு கெத்து பணக்காரம்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேனாவை அப்பா வாங்கி கொடுக்குறேன், கவனமாக வச்சுக்கணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன், நமக்கு சேர்ந்தது பூரா வழங்காத கலையில அப்படிங்கிற மாதிரி ஏன் பணம் ஒருத்தன் கலவாண்டுட்டான். நல்ல புது பணம் அன்னைக்கு தான் வாங்கிட்டு போயிருக்கேன், சின்ன வயசுல வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூல்ல எழுதிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாயங்கால நேரம் வீட்டுக்கு போற நேரம் பார்த்து பேனாவை பார்த்தா பேனா ஏன் பேனாவை காணும். அப்போ என் பாக்ஸுக்குள்ள இன்னொரு பேனா இருக்குது, சின்ன பிள்ளை. அப்போ இது என்ன பேனாரா அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் பேனாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கேன், நிப்பு திரும்பி இருக்குது. ஆத்தாடி இன்னைக்கு நம்ம வீட்டில் திருப்பிடுவார் இன்னைக்கு நம்ம அப்பா செத்தோம் அன்னைக்கு. ஏன்னா நிப்பு நேராக இருக்கணும், அந்த நிப்பு இங்கிட்டு வந்துட்டு இந்த கருப்பு கலரில் பின்னாடி இருக்கும் பாருங்க, அது முன்னால் அன்னைக்கு. ஆத்தாடி இந்த பேனை வச்சு எழுதி பார்க்க அது பெருசு பெருசாக எழுதுது, இம்மா தண்டிக்கு எழுதிட்டு போகுது, பேனை எழுதுனா இப்படி போகுது. ஆத்தா அன்னைக்கு செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு போனேன். வீட்டில் போயிட்டு தெரியாத மாதிரி தான் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா சின்ன வயசில் ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஏதாவதுக்கு வாங்கிடுச்சுன்னா செக் பண்ணும் திடீர்னு பேக் எடுத்து என்ன ஒழுங்காக வச்சுருக்கானா. இப்போ ஏன்னா சின்ன வயசில் நம்ம சேட்டை பண்ணுவோம், தொலைச்சிருவோம், உடச்சி தள்ளிடுவோம், நமக்கு பயந்து போய் பேக்கை கூடு அப்படின்னு சொல்லிச்சு. வாங்கி ஓப்பன் பண்ணி பேனாவை பார்த்து, சரி பார்க்காது பேனாவை பார்க்காது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பேனாவை ஓப்பன் பண்ணி என்ன நிப்பு அப்படின்னு கேட்டது. அத்தாடி சேத்தோம் அப்படின்ற பிறகு பேனை யார்கிட்ட கொடுத்த, எப்படி ஒருத்தன் போட்டு அறைய கேட்கின்றீங்களாம், கதவை சாத்திட்டு பறக்கிறேன், கட்டிலுக்குள்ளே கடந்து உருளுறேன், பெழுறேன், வெளு 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 வெளுன்னு வெளுத்து எடுத்து. அப்பா அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், எங்கள் அப்பா அன்னைக்கு அடிச்சு அன்னைக்கு என் தங்கச்செல்லாம் எங்கள் அப்பா அடிக்கவே மாட்டேங்கு. நான் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அவள் விளங்காமல் போகிறதுக்கும் அவள் இன்றைக்கி இவ்வளோ திமிர்த்தனம் பண்ணதுக்கு காரணம் நீ அடிக்கிறதே கிடையாது. அன்றைக்கி நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் மட்டும் அன்றைக்கி அண்ணன் அடி, சும்மா எங்கே என்னத்தையாவது ஒரு என்னத்தை பண்ணாலும் தூக்கி போட்டு மிதி. குளத்தில் போய் குளிச்சுட்டு வருவோம் சின்ன வயசில், எங்கள் அப்பா வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. எல்லோரும் வியாபாரத்துக்கு போன உடனே எங்கே ஏஜில் இருக்க பசங்களாம் சேர்ந்து என்ன செய்வோன்னா, இந்த கண்டேபெரி குளம் இந்த கரை வந்து அங்கே உண்டு, பழையப்பட்டியில் அங்கே உண்டு, அந்த கரையில் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வருவோம், இல்லை கிணத்துல போய் எங்கேயா குளத்தில் கிணத்துல எங்கேயா குளிச்சுட்டு வந்துடுவோம். நீச்சல் தெரியும், ஏதோ ஒரு அளவுக்கு பழைக்கிற அளவுக்கு ஓடிட்டு இருந்தோம். அப்போ குளிச்சுட்டு வந்து நிற்போம் வீட்டுக்குள்ளே, தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்க என்னென்ன செய்ய முடியுமோ தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம். ஏன்னா மண்டை பூரா அப்படி குளித்ததுக்கு அந்த அது அணு இதுன்னு தெரிஞ்சிடும், முகமெல்லாம் அப்படி. ஒரு நாள் வீட்டில் குளித்தா நம்ம வெள்ளையாகவே மாட்டோம், ஆனால் அந்த கிணத்துல குளித்தா குளத்தில் குளித்தா மட்டும் என்ன செய்வோம், மூஞ்சி பூரா வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிடுவோம். அப்போ என்ன இன்னிலாம் தடவியா அப்படியே ஆ ஊன்ட்டு உள்ளே போய் நிற்போம். எங்கள் அப்பா போனோடனே கேட்பாங்க, என்ன அப்படின்னா கண்ணை பார்த்தேனே எங்கே போய் குளிச்ச அப்படின்னு கேட்பாங்க. எங்கே குளிக்கலையே, நான் எங்கே குளிக்கல, இங்கே தான் தெருவில் தான் நின்று விளாண்டுட்டு இருந்தேன், நீ குளிச்சிருக்க பொய் சொல்லாத அப்படின்னப்போ ரெண்டு மிரட்டு மிரட்டினாலும் உண்மையை ஒத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்குமே அற போட்டு வேலு வேலுன்னு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிள்ளை கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, நம்ம பிள்ளை நம்ம பேரை என்ன செஞ்சிடக்கூடாது, கேவலப்படுத்திடக்கூடாது. என் பேரை கெடுத்துறதே உன் வேலை, ஊரில் என்னால் தலை காட்ட முடியுதா, எங்கே போனாலும் ஆவலாதி, சர்ச்சைக்கு போனால் உன் பிள்ளை தான் சேட்டை, ஸ்கூலுக்கு போனால் பக்கத்தில் இருக்கணும் முள்ளி விட்டுருத, எங்கே போனாலும் உன் ஆவலாதி. அதனால் அப்பா அடி அடினா அடித்து அந்த ஒரு லெவல். இப்போ எங்கள் அப்பா என்னை அடிக்கிறது கிடையாது, இப்போ என்னை திட்டுறது கிடையாது. திட்டுவாங்கன்னா சில விஷயங்களை நம்ம கண்டிக்கிறது, சில நேரத்தில் தப்பு பண்ணும்போது நம்ம பேசுவாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியாக போகணும், இந்த காலத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அடிக்க மாட்டாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, தகப்பன்மார் உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் நாம் ஒழுங்காய் நடக்கிற வரைக்கும், நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும், நம்ம ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு வர்ற வரைக்கும் உலகத்தின் தகப்பன்மார் நம்மை தண்டிக்கிறார்கள், நம்மை நலமென்று தோன்றுகிறபடி சில காலம் நம்மை சிச்சுக்க இதை செய்யக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, பீடி அடிக்கிறவங்க கூட சேரக்கூடாது. நம்ம சேர்க்க போகிறோம் எப்படி இருக்கும், பீடி அடிக்கவும் கூட, குளத்தில் குளிக்கவும் கூட, எவன் வீட்டில் இருக்க மாட்டானோ அவங்க கூட தான் நம்ம பழக்கம் இருக்கும். அப்போ இதெல்லாம் சொல்லி அடி. அப்போது உலகத்தின் தகப்பன்மார் தம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் தப்பாக போயிடக்கூடாது, போயிடக்கூடாது, நம்ம பேரை கேவலப்படுத்திடக்கூடாது, அவனும் தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தண்டித்து 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 நம்மை ஒரு ஆளாக்கி வர்றக்கும் அவர் நம்மை தண்டிக்கிறார்கள். ஏன் சிச்சை என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 22:15 சொல்கிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிறக்கும் பொழுது நமக்குள்ளே மதியினம் ஒட்டியிருக்கும், அதை நம்முடைய தகப்பன்மார் இந்த மாதிரி சில அடி கொடுத்து சில திட்டி நம்மளை கொன்று பிளாசி, அதனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் வரணும் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால், சில சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் இந்த சிச்சை என்று சொன்னால், உனக்கு இப்போ இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது உனக்கு பயன்படுத்த தெரியாது, இந்த ஆசீர்வாதம் உங்களை உன் கையில் எப்போ கொடுத்தா அதை உனக்கு யூஸ் பண்ண தெரியாது, ஒரு சின்ன வயசில் இருக்க அவன் கையில் போய் ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியுமா,
தெரியாது. அப்ப ஆண்டவர் இந்த காலங்களுக்கு நம்ம வர்ற வரைக்கும் நம்மை உடைத்து உருவாக்கி அந்த ஸ்தானத்துக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர் நம்மை சிச்சித்துக் கொண்டே இருப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனை என்கிற பிரம்பினால் அவர் சிச்சிக்கிறார், அதை அகற்றி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை அன்பு கூறுகிறார், யாரிடத்திலும் அவர் அன்பு கூறுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல தீமையான காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் அது முடிவில் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் நன்மையாக இருக்கும். ஆமே ஆமே. தேவன் அன்பு கூர்ந்த சில மனிதர்களை நாம் பார்ப்போம். எல்லாரிடத்திலும் அவர் நேசித்தாலும், எல்லாரையும் அவர் நேசித்தாலும், சில மனிதர்களோடு கூட அவர் நெருக்கமாய் பழகினதை நாம் பார்க்கிறோம். ஆமே. சத்தம் அலையிலையோ சொல்லாமா, ஹலேலியா. எல்லாரோடும் பேசுவார், எல்லாரோடும் பழகுவார், ஆனால் அதிகமாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள், அவர் யாரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார் அவர்களோடு கூட நெருங்கி பழகுவார். அதில் ஒரு சில மனிதர்களை நான் உங்களோடு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22:1 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1. ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கையிலே கொடுக்கிறார், இதை நீ பலியிடணும், இதை நீ பலியிடணும். ஒரு அவருக்கு சொந்த குமாரன் ஏக சுதன் என்று பாராமல் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை நீ பலியிடணும்னு சொல்லுகிறார். அவர் அன்பு கூர்ந்து தான் கொடுக்கிறார். 100 வருஷம் கழித்து அவர் தான் பிள்ளையை கொடுக்கிறார். அவர் தான், அவன் கேட்கவே இல்லை, அவன் கேட்கவே இல்லை ஆண்டவர் எனக்கு பிள்ளை தாரும் என்று கேட்கவே இல்லை. அவன் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு உற்பத்தி காலம் வரும், அப்போ உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் நகைக்கான், இதெல்லாம் நடக்காது, எப்படி நடக்கும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவன் சொன்னாலும் கூட ஆண்டவர் அதை மீண்டு மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். உனக்கு பிறக்கும், 100 வயசில் ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்ன பிறகும் ஆண்டவர் ஒரு பிள்ளையை அவன் கையிலே கொடுக்கிறார். கொடுத்த பிறகு சொல்லுகிறார் 22:1, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சிச்சைகளை எப்படி அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அவர் அந்த பிள்ளையை கொடுத்துட்டு அதை பலியிட சொல்லுகிறார். இந்த பிள்ளையை என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்காக நீ பலியிடணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 22:12 வாசிப்போம் என்று சொன்னால், 22:12 ஆதியாகமம். ஆதியாகமம் 22:15-18. ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த பிள்ளையை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் கேட்குறான், ஆண்டவரே 100 வயதில் ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டு அவர் பலியிடன்னு சொல்கிறார். ஆனால் இவன் கீழ்ப்படிதான், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படி கீழ்ப்படிந்து போகிறான். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு சிலதை நாம் இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, சில காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு, சில காரியங்களை நாம் இழப்பதற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் சொல்கிறது, அவன் ஏக சுதன் என்றும் பாராமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பலியிடுகிறான். கர்த்தர் அதை நிறுத்துறார், நீ பலியிடக்கூடாது, நீ எனக்கு பயப்படுறவன் எனக்கு தெரியும், அதன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 22:18 18:18 சொல்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நீ பிள்ளை மேலே கையை போடக்கூடாது, இதற்கப்புறம் அவனை ஆசீர்வதிக்க நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவதற்கு முன்பாக சில அனுமதிக்கிறார், சில இழப்புகளை கொண்டு வருவார், சில விதமான காரியங்களை நம்மை சோதிப்பார். நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஆண்டவர் சொல்கிறதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, சில காரியங்களை கர்த்தர் இழக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு என்ன சொல்லுவார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தம் வருது, அதுக்கு முன்பாக சில இழப்புகள், சில மனிதர்கள் நம்மை விட்டு
பிரிந்து போவேன். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு சில மனிதர்களை கர்த்தர் உங்களிலிருந்து கொண்டு போவார், சில மனிதர்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க சொல்லுவார், சில வார்த்தைகள் ஆண்டவங்களோடு கூட பேசி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய சிச்சைகள் தான், ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது தான் அதில் ஒரு வாக்குத்தத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிச்சை யாருக்கு உண்டாகும் என்று சொன்னால் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்தில் வந்து இந்த சிச்சைகளை அனுமதிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம், எபிரேயரின் புஸ்தகம் 12:10. எபிரேயர் 12:10. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில சிச்சைகள், சில போராட்டங்கள், சில கண்ணீர்கள், சில இழப்புகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏனென்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்குரிய தகப்பன்மார் கொஞ்ச காலம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிச்சிப்பான், ஆனால் நான் அப்படி கிடையாது, நீங்கள் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுமட்டும் அவர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை எப்படியாகிலும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசை உள்ளவராய் பல காரியங்களிலே கர்த்தர் நம்மை சிச்சித்து கொண்டே இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும்படியாக, அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும்படியாக ஆண்டவர் நம்மை சிச்சித்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா, காரியங்கள் நிறைய இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை யாராவது சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம போராடணும், சில காரியங்களுக்காக நம்ம போராடணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் போராடணும். அதில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சிச்சை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இப்போ ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தா அது எப்படி நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. இந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்தா அதை எப்படி நம்ம பயன்படுத்துவோம், எப்படி அதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் என்று தெரியாது. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே, ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ அது நமக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமென். அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும், அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில சிச்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2:10 சொல்கிறது. வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில சிச்சைகள் எதற்காக அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இந்த மரணம் இந்த உலகத்தில் விட்டு நாம் மரிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைவு பெறும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தரும்படியாக, ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவர் நம்மை சிச்சித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாய், சில காரியங்களை நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிச்சைகளை அனுமதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியலையே ஆண்டவரே, இந்த மனிதர்கள் என்னோடு கூட இருக்கிறாங்க, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, ஏன் இந்த பாதை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கண்ணீர், ஜெபிக்கிற எனக்கு ஏன் கண்ணீர், ஆண்டவரை தேடுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஆண்டவரை தேடுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவரை நல்லா நேசிக்கிறேன் அவரோடு கூட இதை நடக்கிறேன், இயேசுவை தேடாத பிள்ளை, இயேசுவை ஜெபிக்காத பிள்ளை அவளாக நல்லா இருக்கிறா, உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவரையே சார்ந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இல்லை ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதவசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி ஆண்டவர் நம்மை சிச்சித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இனி வரப்போகிற ஆசீர்வாதங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று உண்டு, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி உண்டு. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் என்று சொன்னால் அதனுடைய எதனை கூட்ட மாட்டார்,
வேதனையை கூட்ட மாட்டார். இந்த உலக மனிதர்கள் ஒருவேளை நல்லா இருக்கலாம், உங்கள் கண்களுக்கு முன்பாக இவர்கள் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, எப்படி இவங்களால் மட்டும் இப்படி வாழ முடியுது, எப்படி இவங்களோட லைஃப் மட்டும் இப்படி உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வேதவசனம் 30 சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த இடம் ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் பூவை போல இருப்பார்கள், புல் போல் இருப்பார்கள், ஆனால் தேடி பார்ப்பேன் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நித்திய நித்திய காலமாய் ஆண்டவர் அதை நமக்கு தலைக்கும்படியாய், நம்முடைய வம்சங்கள் நம்முடைய ஜென்ரேஷன் முழுவதும் அதை தரும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். சிச்சை நமக்கு அவசியமான ஒன்று. தப்பி நடக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்கு நம்மகிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குதா? தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்முடைய லைஃப் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும், எப்படி வாங்குவீங்க? உங்கள்கிட்ட தான். தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை நாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஓ, பேச மாட்டீங்களா யாருமே? ஜெபம் பண்ணுவோம். சரி, இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன? இந்த சபைக்கல்ல உங்களுக்கு உங்கள் பர்சனல் லைஃபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் இருக்குது. இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னீங்கன்னா கத்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறாமே போயிடும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? 4 மாதம் ஆயிடுச்சு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார்ல. சரி, எத்தனை பேர் இங்கே கார்டு எடுத்தால் வாக்குத்தத்தம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? இங்கே சர்ச்சில் ஒரு கார்டு கொடுத்தாங்கல்ல, ஆ, அதுதான் என் வாக்குத்தத்தம் சொல்லி எத்தனை பேர் அதை வச்சுருக்கீங்க? ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு யார்கிட்ட போனால்? இளையாசாட்ட போனானோ? அன்றைக்கு இருந்த பிரதான ஆசை ரெண்டு பேர், ஐயா ஐயா ஒரு வாக்கு தத்துவம் குடியா அந்த வருஷத்துக்கு கேட்டாரா? யாரிடத்தில் பெற்றான்? தேவனிடத்தில். ஈசாக்கு யார்கிட்ட போய் வாங்கினான்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஈசாக்கு யாரிடத்தில் போய் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டான்? ஆ, யாக்கோபு, தாவீது, பேதுரு, பிரதான ஆசை ரெண்டு போய் வாங்கினானா? ஐயா, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்கிறோம், ஏசாய நிருபத்திலேருந்து ஒரு வாக்கு தத்துவத்தை எனக்கு எழுதி தாங்க அப்படின்னு கேட்டாரா? யாரிடத்தில் வாங்கினான்? தேவனிடத்தில். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆபிரகாம்கிட்ட கத்தர் பேசி வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், ஆபிரகாம்கிட்ட பேசி கொடுத்தார், ஈசாக்கிட்ட பேசி கொடுத்தார், யாக்கோபிட்ட பேசி கொடுத்தார், மோசைகிட்ட பேசி கொடுக்குறார். நான் உன் வாயோட இருப்பேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன் இவர்களுக்கு முன்பாக அதிகாரியாக வைப்பேன், நீ ஒரு சேனையை மேய்ப்ப, ஒரு கூட்டத்தை கத்தருக்குள்ளே நடத்திட்டு வருவ, ஒரு வாக்கு தத்துவம், நீ ராஜாவாக மாறுவ, அரியணையில் உட்காருவ. தாவீதுக்கு பாண்டவர் ஒவ்வொருத்தரும் பேசி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுக்கலையோ? கொடுத்தார் தானே. அப்போ அந்த தேவன் இன்னைக்கு ஊமையாக மாறிட்டாரோ? உங்கள்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், ஆபிரகாம்கிட்ட பேசின ஆண்டவர், ஈசாக்கிட்ட பேசின ஆண்டவர், யாக்கோப்கிட்ட பேசின ஆண்டவர், மோசேட்ட பேசினவர், தாவீதுட்ட பேசினவர், பேதுருட்ட பேசினவர், பவுல்கிட்ட பேசினவர், பவுல் இயேசுவை பார்த்தே கிடையாது, நான் அவன் சொல்கிறான், பிரதானமாய் கத்தர் என்னிடத்தில் ஒப்புவித்ததாவது, கத்தர் என்னோடு கூட பேசினதாவது, கத்தர் எனக்கு சொன்னதாவது. அப்போ பவுல்கிட்ட கத்தர் பேசுகிறாரு. இவர்களிடத்துல எல்லாம் கத்தர் பேசி அவருடைய வாழ்க்கை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து பேசுவார் என்று சொன்னால் ஏன் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? ஆ, பேசுவார் தானே. அப்போ எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலிருந்து நான் வாக்குத்தம் பெற்றுக்கொண்டேன், இந்த கார்டு கிடையாது, இந்த ஊழியக்காரங்க கொடுத்த வாக்குத்தம் கிடையாது, என் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த வாக்குத்தம் கிடையாது, நான் ஆண்டோட்ட பர்சனல் லைஃப்பில் ஆண்டோட்ட அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தம் தாங்க, இந்த அடுத்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தம் தாங்க, ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் அடுத்த வருஷமாவது என் வாழ்க்கை மாறிடாதா, அடுத்த வருஷமாவது ஒரு நன்மை என் வாழ்க்கை நடந்துடாதான் நம்ம கேட்குறோம். எத்தனை பேர் பர்சனலாக ஆண்டோட்ட போய் வாங்கினீங்க? ஹலேலுயா. ஆண்டவர் பேசினாரா? பேசுவார் தானே. பேச மாட்டாரோ? சண்டையா உங்களுக்கு அவருக்கு சண்டையோ? பேச மாட்டிங்களோ? அவர்கிட்ட பேசுவார் தானே. ஏன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கல வாக்குத்தத்தம்?
ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்கணும், அவர் பேசுவார். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சபைக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறணும். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கத்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பரலோகம் போயிடுவோமா? எத்தனை பேர் பரலோகம் போயிடுவோம்? ஆயத்தமாக இருக்கிறீங்க? சும்மாவது கையை தூக்குங்க. போகிறோமா போகல, அது ரெண்டாவது. போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலாவது கையை தூக்குங்க. அவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்லுது, வலுவாதபடி காக்கிறவர் விட மாட்டார், யாரையும் கைவிட மாட்டார், யாரையும் உங்களை யாரையும் விட்டுட்டு போக மாட்டார். வலுவாதபடி காக்கிறவர், விழுந்துடக்கூட உலகத்தில் மாட்டிடக்கூட வலுவாதபடி காக்கிறவர், பிதாவின் மாசற்ற அந்த சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். அவருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை கிடையாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னா இங்கே ஒரு மனுஷன் நின்று உங்கள்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த காலத்தில் அன்னைக்கு இருந்தாங்க பிரதான ஆசாரியர்கள், இருந்தாங்க அன்னைக்கு தீர்க்கதரிசிகள், இருந்தாங்க. கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுவாங்க, கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. பிரதான ஆசாரியர் கத்தர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை வந்து வெளியே சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி யாராவது உங்களுக்கு தேவையா? கத்தர் இடத்துல பேச உங்களுக்கு யாராவது தேவையா? ஆண்டவர்கிட்ட போய் பேச உங்களுக்கு யாராவது தேவைப்படுதா? தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. ஃபோன் தேவைப்படுதோ ஆண்டவர்கிட்ட பேச? அப்போ ஏன் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறாமல் இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்திலிருந்து அந்த பங்கு அவரோடு சேரக்கூடாதபடி நமக்கும் இருக்கிற தடை என்ன? இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்தால் என்னுடைய பாரம், என்னுடைய விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா, நம்ம திருச்சபையில் இருக்கிற ஜனங்க இங்கே நல்லா பாடுறாங்க, இங்கே நல்லா கை தட்டுறாங்க, இங்கே அவங்க ஆவியில் நிரம்புறத பார்த்தா ஆண்டவரே தோத்து போயிடுவார். ஆத்தாடி ஆத்தா, இவளா இப்படி ஆராதிக்கிறா அப்படிங்கிற அவர் சந்தேகப்பட்டுருவார். எப்படிடா இவளால் மட்டும் முடியுது? நானும் சில நேரம் நினைப்பேன், இந்த நம்ம ஊரில் யாரையாவது பார்ப்போம், அவங்க இப்போ வார்த்தை எப்படி இருக்கும், தெருவில் எப்படி பேசுவாங்க நம்ம பார்ப்போம், வீட்டுக்கார என்ன மிதி மிதிப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், பக்கத்துக்கிட்ட என்ன சண்டை நடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்போம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவங்க பேசுகிற அந்நிய பாஷை என்ன, அவங்க பாடுற பாட்டு என்ன, குதிக்கிற குதி என்ன, அழுவாங்க. எனக்கு சந்தை இதுதான். நான் அவன்கிட்ட என் ஃப்ரெண்டுகிட்ட அடிக்கடி நான் கேட்குற ஒரு விஷயம், எப்படிடா இப்படி பாவம் பண்ணுறாங்க, இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. அவனுக்கு குத்தும், மனசு கண்டிப்பாக குத்தும், பாவம் செஞ்ச மனசு கண்டிப்பாக குத்தும், எனக்கே குத்துது, அப்போ அவனுக்கு குத்தாதான் செய்யும். ஆனால் அவனால் எப்படி தேவ சமூகத்தில் வந்தால் மட்டும் ஒப்பாரி அழுறான்? ஓ அழுறான்னு வைங்களா, சரி சில நேரம் தேவத்துண்ட அன்பில் அழுறான்னு வைங்க. அழுதுட்டு வீட்டுக்கு போனால் என்ன செஞ்சுருக்கணும்? சண்டை போட்டுட்டு வந்து அழுதாச்சு, அழுதுட்டு வீட்டுக்கு போய்ட்டு என்ன செய்யணும்? போவாது, சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் அங்கே தேவன் அங்கே தொட்டிருக்காரு, இங்கே அழுகைக்கு ஒரு கொஞ்சமாதிரி ஒரு மரியாதை இருக்கணும். இங்கே தான் அழுதுட்டு இங்கே இருந்து அழுது முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கார் வண்டியை எடுத்துட்டார் அப்படின்னா, யோ நில்லியா நான் வாரம் சொன்னோம்லாயான்னு இங்கே ஆரம்பிச்சிருது. எப்படி அது எனக்கு முடியலை, எனக்கு தெரியல. ஜனங்க இங்கே ஆராதிக்கிறாங்க, இங்கே கை தட்டுறாங்க, இங்கே அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இங்கே கத்தரே ஏமாந்து, தூதர் நாங்கள் ஏமாந்து போகலை, கத்தரே ஏமாந்து போயிடுவார். ஏ அம்மா, எப்படி இவ்வளோ முடியுது, எப்படி இவ்வளோ அப்படி பாட முடியுது? ஆனால் ஏமாறுறது அவர் இல்லை, யாரு? நம்ம தான். கடைசி ஏமாந்து போகிறது யாரு? ஆண்டவருடைய வரிகளை இயேசு கைவிடப்பட்டார்னு எழுதியிருக்கு. ஒருவன் கைவிடப்படுவான், மற்றவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்போ ஆண்டவருடைய வருகையில் அவர் கைவிடப்பட மாட்டார். நீங்கள் அவரை ஏமாத்துறதுனால சந்தோஷப்படாதீங்க. அவர் ஏமாந்து போனாலும் கைவிடப்படப்படப்படுறது அவர் அல்ல, யார்? நம்ம. நான் ஏன் இதை சொல்லணும்? கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சிச்சைகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில அடிகள், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளோ அனுமதிக்கிறார், ஏன் இவ்வளோ வாழ்க்கையில் சில அடிகள் விழுது, ஏன் என் வாழ்க்கையில் சில ஏன் போராட்டம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்ட ஒரு பங்கு இருக்குது, நீ என் கூட சேரணும். நான் யார் இடத்துல அன்பு கூடுறேனோ அவனெல்லாம் அடிக்கிறேன். ஏன் அடிக்கிறேன் அப்படின்னா, ஒழுங்கற்றவன், பாவத்தில் கடந்தவன், அவன் ஒன்றுமே தெரியாதவன், அழுக்கு பாவம். அதை சொல்ல, என்னுடைய பரிசுத்தத்தில் அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும். அதற்கு தான் ஆண்டவர் அவனை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாள். 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆண்டவர்கிட்ட நம்மளால் ஏன் பேச முடியலை?
இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் அவர் என் பக்கத்தில் தான் நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறாரோ அங்கே. ஓ, ரெண்டு மூன்று பேர் எங்கே கூடியிருக்கலாம் அங்கே நான் நினச்சிவேன் வருவேன் அப்படிங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் அப்படி தானே. அப்போ இங்கே இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு இரவு ஜபம் நான் எதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், இங்கே நீங்கள் ஆராதிக்கிறத வச்சு, இங்கே நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்துகிறத வச்சு கத்தர் உங்களை பரலோகத்துக்குள்ளே அனுமதிப்பார்னு மட்டும் ஒரு நாளும் கனவு கண்டாதீங்க. ஒருவன் அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணினால் அவனை வெளியரங்கமாய் பயன்படுத்துவார். ஒருவன் வெளியரங்கமாய் ஜபித்தால் நான் போட்டிருக்கு அந்தரங்கம், பர்சனல் லைஃப், சீக்ரெட் லைஃப். நம்முடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு அதுதான் இப்போ காரணம். ஏசப்பாட்டை எதுவும் உங்களால் சேர முடியல. பர்சனல் லைஃப், நாலு சோத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரூம், நாலு சோத்துக்குள்ளே யாரும் பார்க்காத அந்த இடத்துல நான் பண்ணுற விஷயம், யாரும் என்னை பார்க்கலை, யார் என்னை கேட்ட முடியும். நான் சர்ச்சிலாக்கும் இவராக்கும் அவராக்கும் இவராக்கும் எவராவானா இருக்கட்டும், பரலோகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. நமக்கு கண்ணீர் தான், நமக்கு அடி உத மிதி உபத்திரவம் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டும் போது அதில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த சிச்சைகளை நீங்கள் சகிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சில அடிகள் இழப்புகள், ஏன் ஜெபிக்கிற என் வாழ்க்கையில் கத்தரை தேடுற என் வாழ்க்கையில் ஏன் எப்படி நீங்கள் சகிச்சு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா. வேதம் சொல்கிறது இவர்களுக்கெல்லாம் பிற்காலங்களிலே ஆண்டவர் நீதியான பலனை, ஒரு சமாதான பலனை கத்தர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக பார்க்கலாம், எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஆசீர்வாதமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. ஏன் இப்படி நடக்கு, தேடுற ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையோடு சகிப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆண்டவரோடு கூட பேசணும். நான் எனக்கு இதுதான் என்னுடைய மெயின் பர்பஸே. நான் ரொம்ப பாரப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் இங்கே மாத்திரம் அல்ல அந்தரங்கத்திலும் அதே போல் இருக்கணும். ஆமே, எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் அவர் சொந்த ஊருக்கு வந்திருந்தாராம். ஏசப்பா வந்திருக்காருன்னு சொல்லி சர்ச்சுக்கெலாம் கூட்டி வச்சு பிரசங்கம் பண்ண விட்டாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். எல்லாத்தையும் சுஸ்தமாக்கலை, ஒரு சிலரை தான் கர்த்தர் சுஸ்தமாக்கினார். அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் என்ன செய்யலை, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்யலை. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், எத்தனை பேர் இப்படி மாற போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அல்லேலூயா. ஆண்டவர் நான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் பர்சனல் லைஃப் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு தான் உங்களுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கு வழி நடத்துவார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற சிக்ஷைகள், இப்போ ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் கடினமாக தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதற்கப்புறம் இதில் நீங்கள் பொறுமையாக சகித்து ஆண்டவரோடு கூட நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இதனுடைய பலனை இரு மடங்காய், அது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றும் அல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தர வேண்டும் அல்ல. யார் எல்லாம் கர்த்தரோடு ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் என் கூட நீங்கள் இருங்க, ஆண்டவர் இந்த பாடுகளில் என் கூட இருங்க, ஆண்டவர் இந்த விஷயமாக நான் போகிறேன் என் கூட வாங்க, இந்த வீடு கட்டுற காரியத்தில் நான் செய்ய போகிறேன் என் கூட வாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் தடையாக இருக்கு மாற்றுங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தரோடு ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் கர்த்தரை வந்து ஒரு அவரும் நீங்களும் ஒரு அவைலபிளாகவே இருக்கணும் எப்போவும். உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை கிடையாது. நீங்கள் ஆண்டுகிட்ட பேசுறதுக்கு யார்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கூப்பிட்டா அவர் உங்கள் கூட வருவார். ஆமே, அதுதான் ஒரே ஒரு விஷயந்தான்,
நீங்கள் இங்கே ஆராதிப்பது போல, இங்கே நீங்கள் துதிக்கிற போல, இங்கே நீங்கள் கத்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இப்போ இங்கே எவ்வளோ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை உயர்த்துறீங்களோ, அதே சேமாக எங்கே இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கணும். இங்கே ஆண்டவரை துதிச்சுட்டு அங்கே போய் வீட்டில் அவரை கத்துறதும் பிள்ளைகளை போட்டு கொள்றதும் பாடப்படுத்துறதும் உபத்திரப்படுத்தக்கூடாது வீட்டில் போய். இங்கே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் அந்த உறவை வீட்டில் நீங்கள் செய்யணும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவரே இந்த சிச்சைகள் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் உங்களை அழைக்கலை, இந்த இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் நினைக்கலாம் இது எனக்கு நடக்காது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, இந்த நன்மைகள் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிச்சைகளை கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுமையோடு சகித்தீங்கன்னு சொன்னால், இந்த காலம் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் சகிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் இந்த மனுஷங்களை எங்களை விட்டு கொண்டு போனார், ஏன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கேருந்து கொண்டு போனார், ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் இடத்துலேருந்து பிரித்தார், நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா பழகிட்டு இருந்தாங்க, ஏன் பிரித்தார், ஏன் இந்த காரியங்கள் தடப்பட்டுச்சு, நல்ல காரியம் தானே, வீடு கட்டுற காரியம் தானே, குடும்பத்து பிள்ளை காரியம் தானே, ஏன் தடப்பட்டுச்சு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில சிச்சைகள் இப்பொழுது உனக்கு அது சந்தோஷமாய் காணப்படாது, இப்போ அது ஒருவேளை உனக்கு கவலையாக தெரியும், இப்போ உனக்கு துக்கமாக இருக்கும், ஏன் ஆண்டவரே ஏன் எனக்கு ஏன் நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த சிச்சையில் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாரு, இதனுடைய முடிவு சமாதான பலனை கண்டிப்பாக கத்த தருவார். ஆமேன், ஆமேன். சிச்சைகளை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம்